Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. புதனுக்குரிய 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் அதே போல் புதனுடைய வீடுகளான குறிப்பாக இந்த புதன் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எந்த இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் கன்னி ராசியும், ஸோ இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஜூன் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. இந்த மூன்றாம் எண் அப்படிங்கிறது வந்து கெடுதல்கள் செய்யாத ஒரு சுபமான ஒரு கிரகம், அது குருவுக்கான கிரகம், நிச்சயம் வந்து கெடுதல் பண்ணிடாது. அதே சமயத்தில் இது வந்து ஒரு சுபாரான மாதமாக தான் இது இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு லாக்டவுன், லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், மறுபடியும் லாக்டவுன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கடந்து வந்துகிட்டு இருக்கோம். அதனால் வரக்கூடிய மாதங்களில் தான் உங்களுடைய திட்டமிடுதல்களுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸுங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செய்து முடித்தே ஆகணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து முன்னெடுங்க, அதற்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளணும். முடிந்தவரை உங்களுடைய சேமிப்பை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இதை நீங்கள் கருதணும். குறிப்பாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து செய்து முடிச்சிருங்க. எந்த நேரத்துலையும் மறுபடியும் பரீட்சை இருக்குங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் கூட அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். வீட்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேமிப்புகளை வேறு ஏதாச்சும் ஒரு முதலீட்டுக்கு தயவுசெய்து இப்போ உடனடியாக கொண்டு போய் முடக்கிடாதீங்க. அதற்கான ஒரு சரிய ஒரு ஆதாயம் கிடைக்காம போயிடும். அதனால் வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய சேமிப்பை எதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய பிஸ்னஸாக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு ஆஃபீஸை வந்து இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாற்றுறேன் சார், வேற ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எதையுமே இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலையை அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் செய்துட்டு வாங்க. பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறிப்பாக அரசியல்வாதிகள் உங்களுடைய வெற்றிகளாகட்டும் உங்களுடைய தோல்விகளாகட்டும் ரெண்டுமே உங்கள் மனதை பெரிய அளவுக்கு பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. வெற்றி பெற்றவர்கள் ரொம்ப குதூகலத்தில் வந்து நமக்கு இனிமேல் எல்லாமே பாசிட்டிவாக நடந்துடும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். தோல்வி பெற்றவர்கள் நமக்கு இதோட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு சமநிலையை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது உங்களை பொறுத்த அளவுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப வேகமான சந்தோஷத்தில் வேகமான முடிவுகள் எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் வந்து குட்டு உழுவலாம், அல்லது ரொம்ப பதட்டத்தில் நமக்கு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதுவே வந்து உங்களுக்கு நெகட்டிவாகவும் அமைஞ்சு உங்களை இன்னும் கீழே தள்ளி விட்டுடலாம். ஸோ முடிந்தவரை அந்த சமநிலையை நீங்கள் வந்து கடைபிடிக்கும் பொழுது வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அனுகூலத்தன்மைகளை அதிகப்படுத்தி உங்களுக்கான தெளிவை வந்து தரக்கூடிய ஒரு மாதங்களாக அமையப்போகுது. இப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய அனுகூலமான நாட்களை பற்றி பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1/5/5 இந்த 2 பொருளாதார வரவுக்கான நாட்களாக நீங்கள் கருதலாம். ஏதாச்சும் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராமல் கையை கடிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு வழி பிறந்து உங்கள் கைக்கு பணம் வந்து சேர்ந்துடும். ஆனால் அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். இந்த 1/5 பொறுத்த வரைக்கும் விடுபட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு, செய்து முடித்தே ஆகணும், பட் ஆனால் மிஸ் பண்ணிட்டேன் சார், ஏதாச்சும் ஒரு லைசன்ஸ் ரினியூவலாக இருக்கலாம்,
அல்லது உங்களுடைய ஷாப்ல வந்து ஒரு சிசிடிவி கேமராவே ஒர்க் ஆகாம இருக்கு, ஆனா ஒரு த்ரெட்ல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை நீங்க வந்து செய்து ரெடியா வச்சுக்கிறதுக்கான ஒரு நாளாக அதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளால நிறுத்தவே முடியாது, அதை செய்ய வேண்டிய காலத்துல செய்து வைத்தே தீர வேண்டிய ரொம்ப முக்கியமான பணிகளாக இருக்கும். அதை செய்து முடிக்க வேண்டிய நாளாக இந்த 1ஆம் தேதியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி அனுகூலமான நாளாகவே உங்களுக்கு அமையுது. அதே போல 10ஆம் தேதி வந்து உங்களுக்கான நிலுவை பாக்கிகள் ஏதேனும் வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். 8ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் உங்களுடைய ப்ரேயர்ஸ், ஏதாச்சும் விடுபட்ட வழிபாடுகள் இருந்துச்சுன்னா அது குடும்பத்தோட முடிந்தால் அந்த கோயில் திறந்திருந்துச்சுன்னா அந்த கோயிலில் போய் செய்துட்டு வரலாம். அல்லது வீட்டிலேயே உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது, குடும்பத்தோட முக்கியமாக செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த 2 தேதிகளும் உங்களுக்கு அனுகூலமான பாசிட்டிவான நாட்களாகவே இருக்க போகுது. 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி, இந்த 30ஆம் தேதி ஏதேனும் திடீர்னு ஒரு தகவல் உங்களுக்கு, ஆனால் பாசிட்டிவான ஒரு தகவல் தான், தூரத்து ஃப்ரெண்டில் ஃப்ரெண்டு மூலமாகவோ அல்லது ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கலாம். சில பேர்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி டிராவல் கூட நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கலாம். ஆனால் அதனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தேதியாகவே அது அமைது. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து நிறைய வந்து உங்களுடைய உடல் உழைப்பை வந்து கொடுக்க வேண்டாம், ஏன்னா பெருசாக ரிசல்ட் வராது. அதே சமயத்தில் உங்களுடைய திட்டமிடுதல்களையும் நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டாம். எல்லாம் மனதளவில் போட வேண்டிய திட்டங்கள், இருக்கக்கூடிய செயல்பாடுகளை கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸை மட்டும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க. வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மிகச்சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு காலமாக அது அமையுது. குறிப்பாக இந்த புதனுக்குரிய நபர்கள் சில நேரங்களில் பார்த்தா ஒரு சில முடிவுகளை வந்து ரொம்ப அவசரத்தில் எடுத்துருவீங்க. அது ஒன்று தான் வந்து நெகட்டிவ்னஸ். ஏன்னா உங்களுடைய மன ஓட்டமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோம், நாளைக்கு ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருக்கோம், திடீர்னு சரி அதை செய்திடலாமா இதை செய்திடலாமா அப்படின்னு பல குணங்களில் வந்து உங்களுடைய மைண்டு போயிட்டு இருக்கும். அதற்கு மட்டும் இந்த மாதத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு விதமாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்கள் வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேறு ஒன்றாக இருக்கும், பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும். ஸோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்கள்லையுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உருவாகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோடு அதை பொருத்தி பார்ப்பேன். இப்போ எனக்கு நீங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பிறந்த தேதியோடு அனுப்பி வைக்கணும். இதற்கான பொது பலன்களை நான் இலவசமாக உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் எனக்கு வந்து ரொம்ப டிலேட்டாக நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும். தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க, டைரக்டாகவே நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதில் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாத்த பற்றியும் விளக்கமான ஒரு சிறு பதிவை உங்களுக்கு நான் தரதாக இருக்கேன். அதை பெற்று பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.